ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காபரின்ற இடத்துல ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கான திருப்பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு, இப்போ அடுத்தடுத்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த திருப்பணியில் நீங்களும் கலந்து கொண்டு பலன் பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் தெரிவிக்கிறேன். அதாவது எப்போதுமே ஒரு கோயில் கட்டும்போது அதில் ஒரு செங்கல்னாலும் ஒரு சிமெண்ட் மூடனாலும் ஒரு ரூபானாலும் ஒருத்தருடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோயில் கட்டுவது ரொம்ப சிறப்பானது, ஆலயம் தொழுவது சாலமுன் என்று, அந்த ஆலயத்தை கெட்டுவது அதை விட ரொம்ப சிறப்பானது. அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை கெட்டுவதற்கு உதவுவது ரொம்ப சிறப்பானது. அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு தொண்டு, ஒரு ரூபானாலும் உங்களால் முடிஞ்சதை இந்த தொண்டை இந்த கோயிலுக்கு செய்யணும், அந்த பலனை நீங்கள் பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவில் தெரிவிக்கிறேன். ஒருவேளை அந்த ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் திருப்பணியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. எங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும், அதில் பாருங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு பலன் பெறுங்க. அம்பாவளுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் புதிய நாயகம் பேசுகிறேன். நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூஸ்ஃபுல் 96 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சனி பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த சனி பெயர்ச்சி வந்து 20/12/2023 மார்கழி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை அன்று நிகழவுள்ளதான் சனி பெயர்ச்சி. நான் சொல்கிறது வந்து வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி திருநள்ளாறில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வான சனி பெயர்ச்சியுடைய தேதி தான் 20/12/2023. அதாவது சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கே பெயர்ச்சியாகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனி பெயர்ச்சி. மாலை சுமார் 5:20 சனி பகவான் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனி பெயர்ச்சி. இந்த வீடியோவில் வரக்கூடிய இந்த பெயர்ச்சி பலன்கள் இது எல்லாமே வந்து பொதுவான பலன்களே. உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும், உங்களோட நடப்பு திசை இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய திசா அமைப்புகளை பொறுத்தும் சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா பலன்களுமே பொதுவான பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்திலும் உங்கள் கட்டங்களில் உள்ள நிலைப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கன்னி ராசிக்கு இந்த சனியோட பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பஞ்சமாதிபதி ஸ்தானம் பூர்வீக புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்போற 5ஆம் வீட்டில் அமர்ந்து வந்த சனி பகவான் அந்த 5ஆம் வீட்டிலிருந்து பெயர்ச்சியாகி 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். பொதுவாக 6இல் சனி வந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க, மறைந்த சனி நிறைந்த பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. 6ல வந்து மறைவு ஸ்தானம், அந்த மறைஞ்ச இடத்துல சனி வரும்போது மட்டும் நன்மைகளை தரும். அந்த வகையில் கன்னி ராசிக்கு வாழ்க்கையோட புரிதல் ஏற்படும், எது உண்மை எது நல்லது கெட்டது, யாரை நம்பணும் நம்பக்கூடாது, யாருனால நமக்கு நன்மை ஏற்படும் யாருனால நமக்கு கெடுதல் ஏற்படும், உண்மை என்ன, பணம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, நேர காலம்னா என்ன, நல்லது கெட்டதுனா என்ன அப்படிங்கிறத புரிதலை ஏற்படுத்துவார். பொதுவாக சனி பகவான் 6இல் வரும்போது கடன் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடன் ஏற்படுவதனால நமக்கு விரைவு செலவுகள் குறையும், அதாவது நோயும் பகையும் விலகும். அதாவது வீணான சண்டை சச்சரவுகள் நம்ம தவிர்ப்பதற்கு முன்னக்கூடியே நம்ம கடன் வாங்குவதற்கான அமைப்புகளை சனி பகவான் கொடுப்பார். கடன் வாங்கிட்டோம்னா நம்ம வேறு எதுக்குள்ளேயும் போக முடியாது அப்படின்ட்டு. அதுபோல் பெரிதாக யாரையும் நம்பி நம்ம ஏமாறுவதையும் தடுப்பார் சனி பகவான். ஸோ இவங்களை நம்மனா இவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஏமாற்றங்கள் ஏற்படும். அதில் சனி பெயர்ச்சியினால் அப்படி நம்ம பார்க்கும்போது 6இல் மறைந்த சனி நிறைந்த பலன் சொல்லுவாங்க. குறிப்பாக வெளிநாடு சேர்ந்து வெளிநாட்டு வேலை, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும், அரசாங்க வேலை, நான் அரசாங்கத்தில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நன்மைகள் ஏற்படும். கொஞ்சம் உடல் ரீதியான சிறு சிறு உபாதைகள் கோளாறுகள் வரும். குறிப்பாக பேக் சைடில் சில தாக்கங்கள் கன்னி ராசிக்கு ஏற்படும். பின் முதுகு, பின் கழுத்து, பின் கால்களில் நரம்பியல் சார்ந்த சில சில கோளாறுகள் ஏற்படும். திடீர் திடீர்னு கனவுகள் ஏற்படும், தூக்கமின்மை ஏற்படும், பதட்டங்கள் ஏற்படும். ஆனாலும் இந்த 6இல் சனி இருக்கிறதுனால பெரிய அளவு கெடுதல்களோ பாதிப்புகளோ இல்லை. கன்னி ராசியை பொறுத்த மட்டில் புதன் தான் சுவாமி, அதனால் பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய செய்ய இந்த சனியினால் வரக்கூடிய பாதகங்கள் சின்ன சின்ன கோளாறுகள் தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன பாதகங்களுமே பெருமாளையும் ஆஞ்சநேயர் வணங்கினோம்னா அந்த ஆஞ்சநேயருடைய அனுக்கிரகத்தால் அது நிவர்த்தி ஆகும். கன்னி ராசிக்கு செய்யக்கூடாத இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உடல் ரீதியாக நமக்கு தேவையற்ற உணவுகள்,
இப்போ இந்த இது வந்து நமக்கு கெடுதலை தரும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கெடுதலை தரக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி கெட்ட பழக்கங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. போதைப் பொருட்களோ போதை வஸ்துக்களோ போதைப் பொருட்களோ பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் கெட்ட நண்பர்கள், சரியில்லாதவர்கள், துர் அமைப்பு துர் சிந்தனை கொண்டவர்களோடு நம்ம பழகுவதை தவிர்க்க வேண்டும். நட்புனாலும் சிறு சிறு கோளாறுகள் கண்ணீராசி ஏற்படலாம். அதனால் யார் நல்லவர்கள், யார் நல்லது செய்யக்கூடியவர்கள், நம்ம மேலே யார் அக்கறையாக இருக்கா, நமக்கு நல்லது பண்ணுவோம் அப்படின்னு உணர்ந்து அவங்களோட மட்டும் பழக வேண்டும். பூர்வீக ஸ்தானத்தில் சொத்துக்களிலும் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படும். அதாவது சொந்த பந்தங்களுக்கிடையே வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அவசியம் பெருமாள் கோயில் போங்க. பக்கத்தில் ஏதாவது ஆஞ்சநேயர் சன்னதி இருந்தால் அந்த ஆஞ்சநேயர் சன்னதியில் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சனி சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண பண்ண கன்னி ராசிக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகள், சிறப்பான யோகங்கள் ஏற்படும்.